ஜாவா ஒரு கல்லை தூக்கி எறியிடும். இந்த கல்லை தூக்கி எறியும் பொழுது அது எவ்வளோ தூரத்தில் போய்விடும், எவ்வளோ ஃபோர்ஸோடு கொடுத்தா எவ்வளோ வெயிட் உள்ள கல் எவ்வளோ தூரத்தில் போய்விடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, தூரம் இருக்குது, வெயிட் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது. இதில் ரெண்டு தான் மாற்றுறோம், ரெண்டு தான் மாற்றும்போது மூணாவது ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது. இதை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நேராகவே காட்டுறது கூட முடியாது. அதுக்கு பதிலாக சிமுலேஷன்ஸ், ஜாவா அப்ளேட்ஸ் இதுங்களை யூஸ் பண்ணி டீச் பண்ணும்பொழுது ரொம்ப எஃபெக்டிவாக டீச் பண்ண முடியும். அதுக்கு இருக்கக்கூடிய சில வெப்சைட்டை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த phet.com அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், phet சொல்கிறேன். இது எங்கே இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கும். இந்த எஜுகேஷனில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதில் இங்கே போயிட்டீங்கன்னா இப்போ மை ஃபிசிக்ஸ் லேப் டாட் காம் அப்படின்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபிசிக்ஸ் லெசன் டாட் காம் இதை கிளிக் பண்ணுறேன், ஃபால்ஸ்டாட் டாட் காம் இதெல்லாம் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு பெண்டுலம் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா எப்படி இதாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோமா. இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த பெண்டுலம் எவ்வளோ லென்த் இருக்கணும், எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கணும், இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. லைனாக வேணுமா, எப்படி வேணும், அடுத்தது இதை நீங்கள் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ வரும் சரிங்களா, அந்த மாஸ் இன்க்ரீஸ் பண்ணால் எப்படி வரும், அதே மாதிரி ட்ரைவ் ஃப்ரீக்குவன்சியை இன்க்ரீஸ் பண்ணாக்க எப்படி இருக்கும், கிராவிட்டி அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், கிராவிட்டி அதிகமாக இருக்கும்போது இந்த ஸ்பீடு அதிகமாக இருக்கு இல்லையா. இந்த விஷயத்தெலாம் வந்து நம்ம ரியலாக வந்து ஒரு லேபில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டி அதை சொல்கிறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா இந்த டேட்டா வந்து நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக இது பண்ண முடியாது, லென்த்து எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், எல்லாத்தையும் இந்த மாசு இந்த மாசை கூட கண்டுபிடிச்சிடலாம், கிராவிட்டி கண்டுபிடிக்கிறது தனியாக மீட்டு வச்சுட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கிற செய்யலாம். இந்த மாதிரியான இந்த டேட்டா எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளாக உடனடியாக மாற்றி அது என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரியான ஜாவா அப்ளேட்டை யூஸ் பண்ணி டீச் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபு போடும் பாருங்கள், கிராஃபில் பார்க்கலாம். அதே மாதிரி டைம் கிராஃப் இருக்குது, அதே மாதிரி மல்டி கிராஃப் இருக்கு, அது எப்படி போக வரும் அப்படிங்கிறது காட்டுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு அந்த இன்புட்டை வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுத்து ஒவ்வொரு இன்புட்டு கொடுக்கும் பொழுதும் அவுட்புட்டு எப்படி இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜாவா அப்டேட்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் லெசன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இதில் வந்து இந்த ஐ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதில் நிறையா இது இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இதில் இன்னொரு விஷயம், சிலது வந்து ஃப்ளாஷில் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளாஷில் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து 2020 வந்து ஃப்ளாஷ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அப்போ அந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் ப்ளே ஆகாது. ஒன்று அடுத்து இந்த ஜாவா அப்ளெட்ஸ் வந்து இதில் பண்ணியிருப்பாங்க, HTML5 அப்படிங்கக்கூடிய அந்த இதில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, எல்லா சிஸ்டத்துலையும் நல்லா ஒர்க் ஆகும். அதே இது ஜாவா பேஸ் பண்ணி மட்டும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜாவா அப்ளேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது அந்த அது வந்து சிஸ்டத்தில் ஒர்க் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து ஜாவா பிளக்கின் இருக்கணும், ஜாவா பிளக்கின் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இப்போ இது நீ இந்த வெப்சைட்டு சரியாக ஒர்க் ஆகலை சரிங்களா. இது ஜாவா ஒரு நிமிஷம் இது வந்து சரியாக ஒர்க் ஆகலை, காரணம் என்னென்னா இது வந்து வேறு ஃபார்மெட்டில் இருக்குது, அப்போ இது விட்டுருவோம். அப்போ அடுத்தது ஃபால்ஸ்டேட்.com சொன்னேன் இல்லையா, அது இந்த வெப்சைட்க்கு வந்தாச்சு. இப்போ உதாரணத்துக்கு இங்கே 3D வேவ்ஸ் அப்டேட் இருக்கு. இது சில நேரங்களில் ஒரு ப்ரௌசரில் ஒர்க் ஆகாமல் இருக்கும், ஒரு ப்ரௌசரில் ஒர்க் ஆகலைன்னா அதை பற்றி யோசனை பண்ணாதீங்க, உடனே என்ன பண்ணுங்கள் அடுத்த ப்ரௌசரை யூஸ் பண்ணுங்கள். அதாவது ப்ரௌசர்னால் இப்போ நான் சொல்லக்கூடியது கூகுள் குரோம் வச்சுருக்கீங்க, இதில் ஒர்க் ஆகலை அப்படின்னு அப்படியே விட்டுற வேணாம். ஒர்க் ஆகலைனாக்க
மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் போங்க, அதில் ப்ளே பண்ணி பாருங்கள். அதில் ஒர்க் ஆகலைனாக்க மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நேரங்களில் ஒரு சில ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும், ஒரு சில ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணாது, சரிங்களா? இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான், இப்போ நீங்கள் சிமுலேஷனுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறோம், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இந்த ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் பண்ணுறோம், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மாற்றி மாற்றி பார்த்து அதோடைய அவுட்புட் ரிசல்ட் எப்படி இருக்குது, நம்ம இன்புட் கொடுக்க கொடுக்க அதோடைய ரிசல்ட் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரியலாக வந்து பார்க்க முடியும்.